ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? குட் ஈவினிங். நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி நான் ஹோம் டூர் போடுறேன். நான் வீடெல்லாம் அவ்வளோக்கா க்ளீனாக இல்லை, இருந்தாலும் வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். ஐயோ வாங்க, கேட்லேருந்து உள்ளே வந்தாச்சு. துணியெல்லாம் துவைச்சு காய வச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் கிளீன் பண்ணியிருக்குது. உங்ககிட்ட சொன்ன மாதிரி வண்டி உள்ளே வர்ற மாதிரி இந்த கதவையும் ரெடி பண்ணி நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன். இந்த கதவையும் ரெடி பண்ணி வண்டி உள்ளே வர மாதிரி செட் பண்ணியிருக்கு. கிளீனாக இருக்கா? இதுதான் சைடில் வாழை மரமெல்லாம் இருந்துச்சு, வாழை மரமெல்லாம் வெட்டியாச்சு. அளவாக இங்கே பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு வாழை மரம் மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா அதில் வந்து வாழை தார் இருக்கிறதுனால ரெண்டு மூணு வாழை மரம் மட்டும் வச்சுருக்கோம். அதே மாதிரி மல்லன் செடி பார்த்தீங்களா, எங்கிட்ட எவ்வளோ அழகாக கட் பண்ணி விட்டுருக்காரு. மற்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லா செடியுமே நாங்கள் வெட்டிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம், இது வந்து குடிக்கிற பாத்ரூம், இது வந்து டாய்லெட். இங்கே வந்து மாடிப்பட்டையில் வந்து தேவையில்லாத கிணசுலாம் வச்சுருக்கேன் நான். இங்கே தம்பியோட சைக்கிள், டப்பு, மேட்லாம் துவைச்சா இங்கே வச்சுக்குவேன். அப்புறம் தேவையில்லாத பிளாஸ்டிக் இது எல்லாமே இங்கே தான், இந்த தேவையில்லாததெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். மாடிப்படி கடையில் வச்சுருக்கேன் நான், மாப்பு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். மேல வந்து ஒன்றும் கிடையாது, நான் மேலே மேக்ஸிமம் வரவே மாட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். அங்கே ஒரு வயல்வெளி, அங்கே சிவன் கோயில் இருக்குது, பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது. அதனால் சாயங்கால கிளைமேட்டில் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, இது வந்து வாடகை வீடு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான், இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வாடகை வீடு தான், அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறனால நான் வந்து இங்கே இருக்கேன் நான். சரி வாங்க, இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா? வண்டி அங்கே நிறுத்தினா மழை வந்தால் நினைஞ்சதுன்னு சொல்லிட்டுனா வண்டி வந்து இங்கே நிறுத்திருக்குது. என்னோடய ஸ்கூட்டி வந்து வெளியே நிற்குது. இங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு சீட்டு ஸ்டாண்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே தலை சீவுனா முடி உதுரும்னு சொல்லிட்டு தான் இங்கே வெளியே ஒரு கண்ணாடி மாட்டி சீட்டு ஸ்டாண்டு வச்சுருக்கோம். வெல்கம் மை ஹோம். வாங்க உறவுகளே, நீட்டாலாம் இல்லை, இதோ ஓரளவு தான் இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? பெட்டிக்கடைக்கார சுகன்யா எட்டி பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டு ஓடிச்சு அந்த பொண்ணு. இங்க வந்து சோஃபா போட்டுக்க, சாய்க்குட்டி உட்காந்து செல்லு பார்த்துச்சு. இதுதான் என்னோட கிச்சன். நான் கிச்சன் டூர் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான், நீட்டாக இல்லை சொல்லிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து பாத்திரமும் கலந்து தூங்கிட்டேன் நான், அதனால் நீங்கள் ஹோம் டூர் கேட்டதுனால தான் சரி அப்படியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போட்டலாம் அப்படின்ட்டு தான் போடுறேன் நான். இங்கே வந்து ஆரம் புக் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்றும் பாத்திரம்லாம் கழுவம் இருக்குது. இங்கே தோசை கல், பணியார் கல், தவா இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வெயிட்டு, நான் டெய்லி எழுந்திரிச்சதும் மூஞ்சி கழுவு, அதனால இங்கேயும் இங்கே ஒரு பேஸ்ட் ப்ரெஷ் நான் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற அந்த லிக்விடு, கைவாஷ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கேன் நான். அப்புறம் இது என்னோடய அடுப்படி, இது நான் உங்ககிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான். இங்கே உப்பு ஜாடி, எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கேன், கத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன் நான்.
கம்பு சோனம் இந்த பொட்டுக்கல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கேன். இது வந்து அரிசி பக்கெட்டு, இதுல வந்து ஒன்னும் தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற பக்கெட்டு. இதுல வந்து இந்த ஃபுல் பாக்கெட் எல்லாம் இருக்கும்ல, சேமியா, ரவை, கோதுமை மாவு, இந்த டப்பா போக எக்ஸ்ட்ரா திங்ஸ் இதெல்லாம் வந்து இதுல வச்சிருக்கேன் நானு. அப்புறம் இங்க அடிய தம்பியோட லஞ்ச் பேக்கு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இங்க இருக்கு. இங்க வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பாத்திரம், டம்ளர் இதெல்லாம் அப்பப்பா வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரு, பெரிய குக்கர் இதெல்லாம் வந்து இந்த தம்ளர் போட்டு வச்சிருக்கேன். இதுதான் என்னோட கிச்சன். கிச்சன் பாத்தீங்களா, இது பாத்தீங்களா, இது வந்து சாரி போட்டோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளா பெருசா மாட்டணும்னு ஆசை, அதனால சாய்பாபா போட்டோ பெருசா வாங்கி தனியா நாங்க கொடுத்து செஞ்சு தர சொல்லி வாங்கி மாட்டிருக்கோம். இது ஒரு போட்டோ மட்டும் 1500 ரூபா இந்த சாய்பாபா போட்டோ. இந்த மாதிரி ரெண்டு வாங்கி மாட்டிருக்கேன். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவங்க கரெக்டா, நீங்க இது யாரு இது யாருன்னு சொல்லணும், நான் வந்து சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லணும். இந்த போட்டோவில் இருக்க ரெண்டு போட்டோவில் இது யாரு இது யாருன்னு சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் இது வந்து சாய் குட்டி பார்த்தாலே தெரிஞ்சுக்கீங்க, இது யாருன்னு தெரிஞ்சதை சொல்ல நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து தனுஷ், தனுஷ் குட்டி தனுஷா. என்ன சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அதே தான் வந்து தனுஷா இப்போ இருக்கிறனோ. என்னையாட்ட வந்து இது வந்து கருப்பாளைக்கு தனுஷா, மேலே ஒரு சாய் போட்டோ மாதிரி இருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் அந்த சிலையெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் சிலையெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் அப்படியே ஷோகேஸில் வைக்கிறதுனால, ஷோகேஸ் இல்லாததுனால அப்படியே செல்ஃபில் வச்சுருக்கோம் குபேரன் சிலையெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து பெரிய சாமி தான் இது, இது வந்து அவங்களோட ஃப்ரெண்டாமா, அதனால போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து இது வந்து எங்கள் மாமனார், இது வந்து எங்கள் மாமியார் பேர் சண்முகவே, இவங்க பேர் காளியம்மா, இவங்க வந்து எங்கள் மாமியார் மாமனார். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகி, பேர் அழகி. இவன் வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு, எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. இவன் பேர் சம்ரி தான். இவன் வந்து சின்ன நாத்தனார் பொண்ணு, இது வந்து பெரிய நாத்தனார் பையன். குஷ்பு பொண்ணு, சுமதி அக்கா பையன் வந்து, இவங்க ரெண்டு பேருமே எங்கள் நாத்தனார் பொண்ணு பையன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அது வீட்டுக்காரர் பாட்டு கேட்பாரு, அவ்வளோதான் அவருடைய ஹெட்செட். இது சாய் குட்டிக்கு வாங்கினதா, ஆனால் சாய் இது வந்துருந்து அதனால எங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்பாப்படி. இல்லை தேவையில்லாதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மருந்து ஐட்டம்ஸ் தான் இருக்குது. கம்பிட்டு சளி காய்ச்சல் எல்லாமே பார்க்கறது எல்லாமே வந்து மருந்தாயிரம் இங்கே வச்சுருக்கோம். எல்லாருமே சொன்னீங்க அக்கா வீட்டில் எல்லாமே ஓகேங்கிறா, டிவி மட்டும் சின்னதாக இருக்குதுக்கா அப்படின்ட்டு. அதுக்கு இன்னும் ஒரு நேரம் வரல, நாங்கள் நினச்சிட்டே தான் இருக்கோம் ஒரு நல்ல பெரிய டிவி வாங்கணும்னு ஆசை. பட் இது வாடகை வீடு, நம்ம வாங்கி இன்னும் மாற்றம் சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்ல, அதனால இப்போதைக்கு இந்த சின்ன டிவி தான். இந்த ஹோம் தேட்டரும் அப்படி தான் வாங்கினா செட்டாக டிவியும் பெரிய டிவியும் ஹோம் தேட்டரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே வந்து பெரிய சோஃபா போட்டிருக்கு, நீட்டாக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். ஏன்னா நான் கிச்சனுக்குள்ளே வச்சுருந்தேன், எண்ணெய் பிஸ்க் வந்து நிறையா பிடிக்கிறதுனால அங்கே வச்சா வந்து ரொம்ப டஸ்ட் ஆயிடுது. கிளீன் பண்ணுறதுக்கும் இது இல்லை, அதனால தான் வந்து இங்கேருந்து டஸ்ட்டு படாதுங்கிறதுக்காக தான் நான் தூக்கி ஹாலில் வச்சிட்டேன். நான் கதவு என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து பெட்ரூம் காட்டு, இது வந்து இது இந்த மெத்தையரை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டாத சாரியில் இது நானே ரெண்டு சாரீ அட்டாச் பண்ணி தைச்சு வச்சுருக்கேன் நான். அதனால் இவ்வளோ பெருசு வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம 1000 ஐட்டங்கள் போட்டு வாங்கணும், அதனால சிம்பிளாக நம்ம மெத்த வரதானே அப்படின்னு சொல்லிட்டு நானே தைச்சிட்டேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாயப்பாவோட பீர்வம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சாயப்பாவோட ட்ரெஸ் தான் இங்கே இருக்குது. இதில் பேண்ட்டு, இதில் ஷர்ட்டு, இதெல்லாம் இது ஃபுல்லாமே அவரோட தான்.
இங்கிட்டு பாத்தீங்கன்னாலும் இதுவும் சாயப்பாவோட தான் எல்லாம் வச்சிருக்காரு. இங்க மேல அவரோட பெர்ஃபியூமு பனியன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. நான் வெயிட் பாக்குற மிஷின் இதோ இங்க வச்சிருக்கேன் நானு. அப்புறம் இதுவும் அப்படிதான், இப்ப நான் எவ்வளவுதான் நீட்டா மடிச்சு வச்சாலும் சாய்க்குட்டி அவனே வந்து வந்து எடுத்து எடுத்து களைச்சுக்கிறான், என்ன பண்றதுனே தெரியல. அதனால அப்படியே விட்டுட்டேன் நானு, டைம் இருக்கும் போது மடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லா வந்து சாய்க்குட்டியோட ட்ரெஸ் இங்க ஃபுல்லா இருக்குது. இது வந்து தனுஜாவோட பீரோ, இது ஃபுல்லாவே தனுஜாவோட தான். அவளும் அப்படிதான் எடுக்க திணிக்க நான் நீட்டா மடிச்சு வைக்க வேண்டியதுதான், அவன் வந்து களைக்கிற வேலையா தான். அதனால ஃபுல்லா களைஞ்சிருக்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபுல்லாவே தனுஜாவோட ட்ரெஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷின் பெட்டி. இந்த வாஷிங் மிஷின் பெட்டி வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் பெட்டி, வாஷிங் மிஷின் பெட்டிய வந்து ஃப்ரிட்ஜ் பெட்டி அது சரி. இது வந்து ஃப்ரிட்ஜ் பெட்டியா? இது வந்து ஃப்ரிட்ஜ் பெட்டி. அது வந்து ஏன் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதியா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து தலகாணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள வச்சிருக்கேன் நானு. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பீரோ மாதிரி ஒரு ஷெல்ஃபு மாதிரி தான். அதனால வேஸ்டா இருக்கிற பெட்டியை வந்து நீங்க மேல போட்டு வைக்காம அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம நிறைய திங்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரிதான் இதுக்குள்ளயே நான் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்மும், இதுக்குள்ள வந்து பெரிய பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சம்படம், வடச்சுக்கி, குக்கர் இந்த மாதிரி தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. கிச்சன்ல ஒரு சின்ன ட்ரம் வச்சிருக்கேன், இது இங்க ஒரு ட்ரம் வச்சிருக்கேன். அது வந்து அவசரத்துக்கு எடுக்கிறது, இது ரொம்ப தேவையான நிறைய பேர் வந்தா மட்டும்தான் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் நானு. அப்புறம் மேல லாஃப்ட்ல பாத்தீங்கன்னா பூரா எல்லா ஜாமானங்கள்லாம் நீட்டா வச்சு எல்லாம் மூடி வச்சிருக்குது. எல்லாமே ஃபுல்லா பாத்திரம் தான் இருக்குது. மேல பாத்தீங்களா இங்க இங்க ஒரு சாய் போட்டோ சொன்ன பாத்தீங்களா, ரெண்டு போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாய். ஏன்னா தூங்கி எந்திரிச்சதுமே அவரை பார்க்கணும் அப்படிங்கறக்காகத்தான் அங்கேயும் ஒரு சாய் போட்டோ வச்சிருக்கேன், இங்கேயும் ஒரு சாய் போட்டோ வச்சிருக்கேன். மேக்சிமம் நாங்க பெட்ரூம்ல நாங்க படுக்க மாட்டோம், ஏன்னா இங்க பெட்ரூம்ல பாப்பா மட்டும்தான் படுப்போம், நாங்க ஹால்ல தான் படுப்போம். எந்திரிச்சதும் பாக்கணுங்கறக்காக தான் சாய் போட்டோ வச்சிருக்கு. அப்புறம் இங்க ஒரு போட்டோ, இங்க வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். இங்க வந்து என்னோட வளையல் ஸ்டாண்ட் இருக்குது, இங்க ஜன்னலோரத்துல கட்டி விட்டுருக்கேன். இது ஃபுல்லா வந்து என்னோட ட்ரெஸ் தான் இருக்குது. இங்க ஃபுல்லா இன்ஸ்கர்ட் நைட்டி வச்சிருக்கேன், இது ஃபுல்லா பிளவுஸ், இது ஃபுல்லா சுடிதாரு, பேண்ட்டு, ஷாலு, டவல் இந்த இடத்துல வைப்பேன் நானு. இங்கேயே தேவையில்லாத சாரி எல்லாம் வச்சிருக்கேன், இது ஃபுல்லாவே என்னோட தான். இங்கேயும் வந்து இந்த ரெண்டு செல்ஃப் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்க வந்து பேஸ்ட், ப்ரஷ், சோப்பு, லிக்விடு, வாஷிங் மிஷின் குத்துறது இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன் நானு. மேல டப்பாவுலயும் அப்படிதான் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நானு. எடுத்தே வைக்கல, ஏன்னா கழுவி வச்சதோட சரி நான் வந்து எதையுமே எடுத்து வைக்காம அப்படியேதான் இருக்குது பூஜை அறை. இங்க ஃபுல்லா சாய் போட்டோ இருக்கு, சாய் சிலை இருக்கு, எல்லாமே மேக்சிமம் சாய் சிலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் கண்டிப்பா ஒரு சாய் சிலை பார்த்தோம்னா வாங்கிடுறேன் நானு. விநாயகர் சிலை எல்லாமே வச்சிருக்கேன் நானு, எல்லா சாமியுமே இருக்குது. இதுதான் வந்து என்னோட பூஜை அறை. இதெல்லாம் இன்னும் நான் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன், இன்னும் எடுத்து வைக்காம இருக்கேன் நானு, அதனால எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சாய் குட்டியோட உண்டியல், இது வந்து என்னோட உண்டியல். ஏன்னா எல்லா உண்டியல் உடச்சிட்டு உங்களுக்கே தெரியும் இருக்கிறது இப்ப இந்த உண்டியல் மட்டும்தான். அப்புறம் இது வந்து என்னுடைய பீரோ, இது நீங்க அன்னைக்கே பாத்திருப்பீங்க. ஏன் என்னோட ஒண்ணு மட்டும்தான் நீட்டா இருக்கு, இவங்க எல்லாமே களைச்சு எடுக்கிறாங்க, அதுல கஜகஜந்தா இருக்கும். என்னோட பீரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து நாங்க யாரும் படுக்க மாட்டோம், இது அப்படியே சும்மா என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எழுதுற நோட்டு, என்னோட மிஷின், பாப்பாவோட பேகு, இதுல வந்து தேவையில்லாதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறோம். இங்கேயும் அப்படிதான், இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நோட்டு, நான் மிஷினுக்கு வேண்டியது இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன் நானு, போட்டு மூடி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா என்னோட தையல் மிஷின், நான் இங்கதான் உட்காந்து தைப்பேன் நானு. எனக்கு எப்ப டைம் இருக்குதோ அப்பதான் நான் வந்து உட்காந்து தைப்பேன் இங்க. இதுதான் வந்து பூஜை அறை. பெருசா ஒண்ணு இல்ல, என்னோட சிம்பிளான ஹோம் தான், ஹோம் டூர் போட்டாச்சு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே சாய் குட்டின்னு, இது யாருன்னு பாக்கல, யாரு கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு உங்க கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். இது யாருன்னு சொல்லணும் பாக்கல, எவ்வளவு தூரம் நீங்க உன்னிப்பா அக்காவோட வீடியோ பார்த்து கரெக்டா வந்து சொல்றீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் வந்து எதிர்பார்ப்பேன். யாருன்னு நீங்க தான் சொல்லணும்.
மூணே ரூம் தான். என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்த கொஞ்சம் முன்னாடி இடம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு சாமி ரூம். இதுதான் என்னோட ஹோம் டூர். நீங்க கேட்டதுனால இன்னைக்கு நான் ஹோம் டூர் போட்டேன். நான் அக்காவோட ஹோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. நான் சொன்ன மாதிரி இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். என்னால எவ்வளவு முடியுமோ நான் வேலைக்கு போறதுனால ஏதோ இந்த அளவு நான் வச்சிருக்கேன். வீட்டுல இருந்தா இன்னுமே நான் கிளீனா வச்சிருக்கேன். நான் வேலைக்கு போறதுனால அப்படி இப்படி இருக்குது. அதனால அக்காவோட ஹோம் டூர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நான் எதிர்பார்ப்பேன் நான். ஓகேவா, பாய். நீங்க கேட்ட ஹோம் டூர் அக்கா போட்டுட்டேன். இன்னொரு வீடியோ போடுறேன் நான். இதை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் அக்கா இன்னொரு வீடியோ போடுறேன் நான், என்னோட உறவுகளுக்காக இன்னொரு வீடியோ அடுத்து வந்துட்டே இருக்கு பின்னாடி. ஓகே, பாய்.